ஒட்டு மொத்தத்துல நம்ம எங்க இருக்கோன்றது உனக்கு தெரியணும் இல்லம்மா. நான் சொல்றது கரெக்டா? ஒட்டு மொத்தமா நீங்கன்றது வந்து அந்த உடம்பு, அந்த பேரு, அது வேண்டாம்ப்பா. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவர், இப்படி வாழ முடியாமல் தவிக்கின்றவர், அப்படி என்னமோ ஒண்ணுப்பா, அதெல்லாம் நனவு நிலையில என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. மூலம் என்ன? இந்த மூலத்தை தான் இவங்க என்ன பண்ண சொன்னாங்க, கடை கடை ஒரு கோடு போட்டு உள்ளுன்னாங்க. நடுவில் இல்லை, வெளியில அவுட்டர் கேஸுங்க, மொபைல் கேஸுங்க, உள்ள வந்து அந்த கம்பெனி பிராண்டை போட்டு சிம் கார்டு எஸ்டி கார்டு வச்சு என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் இருக்குங்க, புத்தியில விதவிதமான உணர்ச்சிகள். என் பையன்னா ஒரு உணர்ச்சி, என் தம்பி பையன்னா வேற உணர்ச்சி, பக்கத்து வீட்டு பையன்னா வேற உணர்ச்சி. பக்கத்து வீட்டு பையன் போனாலும் வந்தாலும் சரி, பார்வையில் எதிர்க்கே நடந்தாலும் பொருட்டே இல்லை. என் பையன் வரான் போறான்னா கூட எங்க இங்கேருந்து வரான், எங்க போறான், குறிப்பா இருக்கு, பகுத்தறிஞ்சு இருக்கு. இப்படி வந்து நானு அதுக்கு கீழே என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில் அப்படின்னு குரூப்ல உள்ள இயக்கங்கள் ஓயாம நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? எல்லா உடம்புக்குள்ளயும், உடம்புக்குள்ள நடக்குது. உள்ள நடக்கிறதுனால இவங்க என்ன சொன்னாங்க, அற்புதமா இவங்க வெளியில கட உள் அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் இருக்க முடியும்? இதை தவிர கடை கடைன்னாங்க என்ன அர்த்தங்க? கடை சாலையை கடைன்னா என்னங்க அர்த்தம்? கடந்து செல்லும் தானே அர்த்தம், வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா தமிழ்ல? அப்புறம் எதை கடக்கணும்ன்றாங்க? உள்ள கடைன்றாங்க. அந்த காலத்துல தாவாரம்னு ஒண்ணு இருப்பாங்க, தாவாரத்தை கடந்து போ ஹால் வரும் அப்படின்வாங்க இல்லையா? ஏதோ கடக்கப்பட வேண்டிய பகுதியாக எதை சொல்லியிருக்காங்க? மனத்தை, புத்தியை. இந்த மனம் புத்தியாக இங்கு தினம் தினம் உங்க பிராண்ட் மொபைல் சிம்மு ஆன் ஆற மாதிரி நனவு நிலை தினம் தினம் சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறது. கரண்ட் கம்ப்ளீட்டா இந்த 60 ஏக்கர்ல இருக்கிற அத்தனை பிளாட்ஸுக்கும் ஒரு கரண்ட் தானே, ஒரே டைப் ஆஃப் மின்சாரம் தானேங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து காத்தால வந்தோடனே மெயின் சுவிட்சை நம்ம ஆன் பண்றோம், உடனே நம்ம பிளாட்டுக்குள்ள எல்லா கரண்ட்டும், எல்லா சுவிச்சஸும், எல்லா லைட்டும், எல்லா ஃபேனுகின்னு எல்லாத்துக்கும் பவர் வருது. அத போல தினம் தினம் நம்ம எழுந்துக்கிற அந்த உள்ளு, உள்ளுதான் நம்மள பெயர், பெயர் உடம்பு உயிர் சுவாசம், உடம்பு உயிர் சுவாசம், உடம்பு உயிர் சுவாசம் என்ன பண்ணுது ஒவ்வொரு செகண்டும்? உள்ள இருக்கிற உணர்ச்சி மயமா இருக்கா இல்லையா? அந்த உணர்ச்சினால தானே சத்தியம் மாதிரி இருக்கு. கரெக்டா நான் சொல்றது? சத்தியம் மாதிரி இருக்கா இல்லையா? இப்ப ஏற்பட்ட சத்தியம் இருந்ததுன்னா ஏன் தூங்க போனோம்? முந்தானத்தி காத்தால என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா இதுதான் ஞாபகம் இருக்குமா? சட்டுன்னு வருமா? அப்ப உள்ள போய் எங்க போய் தட்டுறீங்க? சோ உள்ளுக்குள்ள எப்ப பாரு, உள்ளுக்குள்ள காலத்திலையும் கரெக்டா அனுபவங்கள்லையும் என்னமோ பதியுது, போயிட்டே இருக்கு. நினப்பா இருக்கு, மறப்பா இருக்கு, நினப்பா இருக்கு, மறப்பா இருக்கு, உணர்ச்சியா இருக்கு, உணர்ச்சிக்கு வந்து வார்த்தை கோக்குறோம், வார்த்தை கோக்கல, இப்படி மாறி 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 போயிட்டு இருக்கு. இது மொத்தமுமே மாயாஜாலம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இத வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அகந்தை மயமாக, அகந்தைன்னா என்ன அர்த்தம்? அகம்னா உள்ளு, உள் பூரா என்னமோ ஒரு கிளைமேட் மாதிரி. இப்ப இந்த இந்த ஹால் பூரா ஏசி கிளைமேட் கரெக்டா, ஆனா வெளியில சென்னை கிளைமேட் எப்படி இருக்கும்? 30-32 டிகிரி இருக்கும், வெயில் வருக்குது. இங்க வந்து 23 டிகிரியோ 20 அந்த மாதிரி கிளைமேட் மாதிரி இருக்கு. அத போல உள்ளுக்குள்ள ஒரு கிளைமேட் மாதிரி, தட்பவெட்ப சூழல் மாதிரி ஒண்ணு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுது நனவு நிலையா ஆனா பெண்ணா. அதுல நம்ம உண்மை என்னன்னு தெரியாம அது வந்து நம்மள ஆட்டி படைக்குது. அத வந்து ஆன்மீகம்ன்ற பேர்ல இவங்க என்ன சொன்னாங்க, அதையே கடந்துருப்பான்றாங்க, கடைன்றாங்க. கடைன்னு அர்த்தம் இந்த நான் இங்க, இந்த நானை கடை. நான் என்னவா இருக்கு? புத்தியில உணர்ச்சியா இருக்கு. அந்த உணர்ச்சிகள் எப்பவுமே எப்படி? இரட்டை உணர்ச்சிகள், நல்லது கெட்டது, சுகம் துக்கம், மேன்மை கீழ்மை, ஏழ்மை வளமை, ஆரோக்கியம் ஆரோக்கியமின்மை,
எல்லா விதத்திலையும் போட்டுங்க. ஆண் பெண்ணிலேருந்து இரவு பகல்லேருந்து எல்லாத்தையும் போட்டுங்க. எல்லா உணர்ச்சிகள், எல்லா உணர்ச்சிகளும் இல்லையா, ரெட்டை ரெட்டையா வருது, ரெட்டை ரெட்டையா வருது. யாருக்கு வருதுன்றது மாத்திரம் ஆன்மீகத்துல, ஆன்மீகத்தினுடைய முக்கியமான பாயிண்ட். இவர் என்ன சொல்றாருன்னா, சுவிட்ச் ஆன் ஆகுறீங்க, தினம் தினம் நம்ம சுவிட்ச் ஆன் ஆகிறோம் மொபைல் போன் மாதிரி. அதுக்கு எழுந்த அந்த எண்ணங்களை போட்டு நம்மளா போட்டு 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 நினைச்சு நினப்பு மறப்பு நினப்பு மறப்பு. இன்னைக்கு பணம் கிடைச்சது கிடைக்கல, நல்லது நடந்தது நடக்கல, இன்னைக்கு அப்படி போயிடுச்சு, இந்த வருஷமும் அப்படி போயிடுச்சு, இந்த மாசமும் அப்படி, இப்படி 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 என்னென்னமோ விதங்கள்ல ஏற்றத்தாழ்வுகளா, உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களுமாக இந்த ஜீவன். கரெக்டா, ஜீவன் தானே, யாருங்க, உயிர் தானேங்க. ஆனா உயிர் வந்து உடம்பு, உடம்பு உயிர் சுவாசம். ஆனா அதை அடையாளப்படுத்திக்கிட்டு உள்ளு, இந்த உள்ளு என்ன, மனம் புத்தி அகந்த, மனம் புத்தி நான் பாவம். நான் சொல்லாமா ஏதானும் ஒரு உணர்ச்சியை பத்தி பேசினீங்கன்னா, நேத்துக்கு என் பையன் பண்ணது சரியே இல்லைங்க அப்படின்னு நீங்க யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க வச்சுங்க, ஏதோ சரியில்லை எனக்கு கோபம் வந்ததுன்றீங்க. அந்த எனக்குன்றது நான் தானே, என் பையன் மேல எனக்கே கோபம் வந்தது. சோ என் பையன்றதும் என்னொன்னு நான் தானே. மொத்த விஷயங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா நான் பாவம் சுவிட்ச் ஆன் ஆகுது. 24 மணி நேரமும் சுவிட்ச் ஆன்ல இருக்குங்க. ஆனா அதுல ஒண்ணு வந்து நனவு நிலை, கிளியரா சுவிட்ச் ஆன் ஆகி லைவ் கரண்ட்ல இருக்கும், அங்கதான் வாழறாங்க நினைச்சிட்டு இருக்கோம். தூக்கத்துல இறந்தா கூட தெரியாது, கரெக்டா, தூக்கமே இறப்பு போல நடக்குது. ஏன்னா உயிர் போறதே தெரியல, ஹிருதயம் துடிக்கிறதே தெரியல, ரத்த ஓட்டம் ஃபீல் பண்ணல, மூச்சு சுவாசம் ஃபீல் பண்ணல, ஆள் இல்ல, ஆள் வர வேண்டியதா இருக்கு. ஒருத்தன் சூக்குமமா அதிசூக்குமமா ஒருவன் வர வேண்டியதாக இருக்கின்றது. அந்த விளையாட்டு தான் இங்க நடந்துட்டு இருக்குன்றத வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இத வந்து என்ன சொல்றாங்க இவங்க, மெய் உயிர்ன்றாங்க. உண்மையான உயிர் எது, ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க இருக்கீங்களா, இல்ல, ஆனா இல்லாமவும் இல்ல, இதுவா இல்ல, நனவு நிலையா இல்ல, கரெக்டா, கனவும் காணல, ஆனா இருக்கும் இருக்கும், செத்து போயிடல. செத்து போறது செத்து போகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஊடகம் எது காமிக்குது, இது, கரெக்டா. இதுக்கு நான் வந்து தன்னைத்தானே சுவிட்ச் ஆன் பண்ணிக்குது, அடுத்த நாளுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிக்குது. அடுத்த நாள் உங்களுடைய உணர்ச்சி மயங்களாக, நல்லது கெட்டதுகளாக, இன்ப துன்பங்களாக, பண வரவு செலவாக, ஆதாயம் விரயமாக, லாப நஷ்டமாக, சுகதுக்கமாக, சகல விதத்திலையும் எண்ண ஓட்டங்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த உள்ளு சுழண்டு சுழண்டு வரத நீ உள்ள மத்திரம் கடந்துட்டு உள்ள ஆழ்ந்த உறக்கம் மாதிரியான அற்புதமான மெய் உயிர் இருக்கின்றது. இதுக்கு உடம்பு துடிப்பு தேவை, அதுக்கு உடம்பு துடிப்பே தேவையில்லை, இதய துடிப்பு தேவையில்லை, ரத்த ஓட்டம் தேவையில்லை, உடல் தேவையில்லை. இது பொய் உணர்வு, இது பொய் உணர்ச்சி, கரெக்டா. அது ஆளே இல்லைன்னா கூட மெய் இருப்பு, மெய் உணர்வு, மெய் உயிர், மெய் இருப்பு. அப்புறம் எப்படி இருக்கும், ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், நல்லா தூங்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க குரு. நிம்மதி, நீங்க வேண்டி வாங்கினீங்களா, தானா ஃப்ரீயா இருக்கா இல்லையா. அத போல அற்புதமான ஒரு உண்மை பொருள் இருக்குது. இந்த கடை உள்ள கடந்தா வெளிக்கு இதெல்லாம் வேணுங்க, நனவு நிலைக்கு வேணும். ஆனா உள்ள யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளி பொய்யாட்டம், யாருடைய ஆட்டம்னா நனவு நிலை சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறது. ராத்திரி கடைசி எண்ணம் பெட்ரூமுக்கு போறோம், ஆளை காணோம், அதே போனு கம்ப்ளீட்டா பேட்டரி சார்ஜ் போயிடுச்சுங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 பேர் கான்டாக்ட், இப்ப பாரு பிஸியா இருக்கும் உங்க போன், வாட்ஸ்அப்பா வந்துகிட்டு இருக்கும், எஸ்எம்எஸ் ஆ வரும், மெயிலா வரும், வீடியோஸ் அனுப்புவாங்க, ஆடியோஸ் அனுப்புவாங்க, என்னென்னவோ வந்துகிட்டே இருக்கும். பேட்டரி வீக், பேட்டரி இதுவா இப்ப சார்ஜ் போயிடுச்சு.
பேட்டரி சார்ஜ் கொடுத்து ஒரு 5% ஏறினோடனே என்ன ஆகும், சர சர சரன்னு அத்தனையும் வருமா இல்லையா, மிஸ்டு கால் எல்லாம் வருமா இல்லையா. அதே போல இங்கே தொடர்ச்சியை வந்து தனக்குத்தானே அந்த உள்ளு வந்து உள்ளுதான் வெளியா வருது. உள்ளதான் நீங்க வந்து சதாசிவம் சொல்றீங்க, உள்ளதான் வந்து சண்முக சுந்தரம் சொல்றீங்க, உள்ளதான் நான் மைத்ரேயான்னு சொல்றேன். ஆனா அது வெளிக்கிட்ட பெயர். என்னுடைய சாரம்ங்க, என்னுடைய அறிதல், என்னுடைய தெரிதல், என்னுடைய புரிதல், என்னுடைய உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளை பத்தி நான் வச்சிட்டு இருக்கிற அபிமானம், புரியுதுங்களா, இது நல்லது இது கெட்டது இது நம்மளுக்கு தேவை, நம்ம இன்னும் மேன்மை அடையணும், நம்ம மேன்மை அடையல குறையா இருக்கும் நிறையா இருக்கும், இது எல்லாமே நானுடையது கரெக்டா. நான்ன்றவன் அந்த உணர்ச்சியில இது நமக்கு போறாது, இந்த பணம் போறாது, இந்த படிப்பு போறாது, இந்த அறிவு போறாது, எல்லாம் உள் விஷயம்தான், எல்லா விஷயம். இந்த விஷயமே இல்லை எங்க தூக்கத்துல வராரு போறாரு. இந்த விஷயம் வரும்போதெல்லாம் நிம்மதி எப்படி இருக்கும் கரெக்டா. விஷயம் இருக்கிற இடத்துல நான்ன்றது விஷயமா இருக்கிற இடத்துல எப்படி நிம்மதி இருக்கும், ஏன்னா அது அது அந்த உணர்ச்சி தானங்க நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கு அந்த சமயத்துல. அப்ப அதுவே மறைப்பாவும் இருக்குல்ல, அதுவே மறைப்பா இருக்குல்ல, எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கல, நான் பெற வேண்டியதை பெறல, அடைய வேண்டியதை அடையல அப்படின்லாம் நினைப்பு இருந்ததுனா, குறை இருந்துட்டே இருந்ததுனா, அதுதானே அந்த செகண்ட் உணர்ச்சி, அதுதானே மறைப்பு. ஸோ இப்படி இருக்கிறது அந்த கடை, உள்கடை அப்படின்ற இதுல வந்து இவங்க வந்து உள்ள கடை, உள்ள கடக்கிறதுக்கு கூட பெரிய விஷயம் இல்லைங்க. தூக்கத்துக்கு எப்படி போறோம், சாதாரணமா உடம்பு டயர்ட் ஆயிடுது, உடம்பா யோசிக்கிற எண்ணங்கள் உடம்ப டயர்ட் பண்ணுதா இல்லையா கரெக்டா. நீங்க உங்களுக்குன்னு அலைய ஆரம்பிக்கும் போது, உங்க பசங்களுக்குன்னு அலைய ஆரம்பிக்கும் போது, உங்களுக்குன்னு சொன்னாலும் நீங்க தானே அது, உங்க பையனுக்குன்னு சொன்னாலும் நீங்க அதுதானே, உங்க வீட்டுக்குன்னு சொன்னாலும் அதுதானே, உங்க நாட்டுக்குன்னு சொன்னாலும் அதுதானே, உங்க நானு என்னுடைய குரூப் எதுவா இருந்தாலுங்க, எதுவா இருந்தாலும் டயர்ட்னஸ் சத்தியமா இல்லையா, சத்தியமா இல்லையா.